الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله عز وجل إن الذين كذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم أبواب السماء حتى يدخل الجنة حتى يلج الجمل في سم الخياط وكذلك نجزي المجرمين கணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தின் முதல் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு நாம் மார்க்கம் தொடர்பாக சில விஷயங்களை கேட்பதற்கு அமர்ந்திருக்கிறோம். தொழுவதற்காக, மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு இங்கு உட்கார்வதற்காக பாக்கியம் அளித்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் நம்முடைய இந்த நல்லறங்களை நமக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நல்லறங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி ஏதோ ஒரு தொழுகை, லோஹர் தொழுகையோ அசர் தொழுகையோ, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தொழுகிறார். வெளிப்படையில் அவருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தொழுகையாக 100% நபி வழி தொழுகையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த தொழுகையை அவர் அல்லாஹ்வுக்காக தொழவில்லை, மாறாக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக முகஸ்துதியின் அடிப்படையில் அவர்கள் தொழுதிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தொழுகை அந்த நபருக்கு பயன் சேர்க்குமா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? ஒருபோதும் பயன் சேர்க்காது. என்ன காரணம்? ஏன் அந்த தொழுகை அந்த நபருக்கு பயன் சேர்க்காது? ஏனெனில் உள்ளத்தில் அல்லாஹுவுக்காக தொழ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்கவில்லை. எனவே இந்த உதாரணத்தை கொண்டு உங்களால் தெரிந்து கொள்ள முடியும், ஒருவருடைய வெளிப்படையான செயலை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பார்க்கிறான். ஆம், வெளிப்படையான செயலும் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் அது அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையான செயலை மட்டுமே பார்ப்பதில்லை, மாறாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கை என்ன, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் நீயத் என்ன என்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே 3 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் முதலாக விசாரிப்பான். ஒரு நபர் யார்? தன் உயிரை தியாகம் செய்தவர். ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர், கொடையாளி. மற்றொருவர் அறிஞர், ஆலிம். மூவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து விசாரித்து, நான் உனக்கு கல்வியை தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்கு உடல் பலத்தையும் வீரத்தையும் தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்கு செல்வத்தை தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்க மூவரும் பதில் சொல்வார்கள், நான் உனக்காக மக்களுக்கு மார்க்க கல்வியை போதித்தேன், மார்க்க கல்வியை நான் பரப்பினேன், நன்மையை ஏவினேன், தீமையை தடுத்தேன். மற்றொரு சொல்வார்கள், நான் உனக்காக தன் உயிரையே தியாகம் செய்து விட்டேன், ஷஹீதாகிவிட்டேன். செல்வந்தர் கூறுவான், நான் உனக்காக தன்னுடைய செல்வத்தை மக்களுக்கு வழங்கினேன், ஏழை மக்களுக்கு தந்து உதவினேன். அல்லாஹ் கூறுவான், இல்லை, இந்த 3 காரியங்களையும் நீங்கள் மக்கள் உங்களை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக. மிகப்பெரிய மார்க் அறிஞர், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீத், மாவீரன், கொடையாளி, வாரிவல்லல் என்றெல்லாம் மக்கள் புகழ வேண்டும் என்று, புகழுக்காக, பெருமைக்காக தான் நீங்கள் இந்த காரியங்களை செய்தீர்கள், அந்த புகழ் உங்கள், அந்த பெருமை உங்களுக்கு கிடைத்து விட்டது, இந்த உடத்தில் இந்த இடத்தில் உங்களுக்கு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூவரையும் நரகத்தில் தூக்கி வீசுவான் என்கிற ஹதீஸை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அந்த நபர்களுக்கு கூலி வழங்கவில்லை? வெளிப்படையில் மூவரும் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஏனெனில்
வெளிப்படையில் நன்மையான காரியங்கள் செய்வது மாத்திரம் போதாது, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, நீயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான். எனவே ஒரு அடியானுடைய வெளிப்படையான செயல்களோடு உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் கொள்கையும் நீயத்தும் எண்ணங்களும் இதுவும் சுத்தமாக இருப்பது, சரியாக இருப்பது மிக மிக அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில், இறை நம்பிக்கை ஈமானின் அடிப்படையில் தான் நாளை மறுமைய நாளின் வெற்றியை தரப்போகிறான். எனவே அந்த சரியான கொள்கையை சொல்லித் தருவதற்காக உள்ளத்தை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை விட்டு சுத்தப்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினான். மக்களுடைய உள்ளங்களை தவறான எண்ணங்களிலிருந்து, தவறான கொள்கையிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வேதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே இதுதான், வேதங்கள் இறக்கப்பட்ட நோக்கமே இதுதான், மக்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்த வேண்டும், அடுத்த கட்டத்தில் அவர்களுடைய வெளிப்படையான செயல்களை சீராக்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களை, இந்த நோக்கத்தை நாமும் புரிந்து வெளிப்படையான செயல்களை குறித்து மட்டுமே கவலைப்படாமல் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது எப்படி, உண்மையான இறை நம்பிக்கையை, உண்மையான கொள்கை எப்படி அடைவது, எப்படி எண்ணங்களை சுத்தப்படுத்திக் கொள்வது என்பதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வேதமாகிய குர்ஆனில் ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டதில் இருந்து 13 வருடங்கள் மக்காவில் இருந்தார்கள், அதை மக்கா வாழ்க்கை என்று சொல்வோம். 13 வருடங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றார்கள், அங்கு 10 வருடங்கள் இருந்தார்கள், அதை மதீனா வாழ்க்கை என்று சொல்வோம். எனவே நபி அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு ஆரம்ப காலம் 13 வருடங்கள் மக்காவில் இருந்தார்களே, அப்போது இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் சூராக்கள் தான் குர்ஆனுடைய ஆரம்ப சூராக்கள். ரசூல் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு இறக்கப்பட்ட சூராக்கள் பிற்காலத்தில் இறக்கப்பட்ட சூராக்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் இருந்தவரை இறக்கி அருளப்பெற்ற அத்தியாயங்களை மக்கி சூராக்கள், மக்கி அத்தியாயங்கள் என்று சொல்வோமே, அந்த சூராக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி திருப்பி இறை நம்பிக்கையை குறித்து, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயங்களில் எப்படி நீங்கள் தொழ வேண்டும், எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஜகாத்தை தர வேண்டும், எப்படி நோன்பு நோற்க வேண்டும், நிகாவுடைய சட்டங்கள் என்ன, தலாகுடைய மன விலக்குடைய சட்டங்கள் என்ன, வியாபார முறைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயங்களில் பேசவே இல்லை. மாறாக 13 வருடங்களில் இறக்கிய அருளை பெற்ற அத்தியாயங்களில் அல்லாஹ் அந்த கொள்கையை குறித்து தான் பேசுகிறான், அந்த ஈமான் இறை நம்பிக்கையை குறித்து தான் பேசுகிறான். எதற்காக? வெளிப்படையான செயல்கள், அந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்கிற அந்த வெளிப்படையான செயல்களுக்கு முன்னால் கொள்கையை சரி செய்ய வேண்டும், இறை நம்பிக்கையை சரி செய்ய வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கைக்காக, கொள்கைக்காக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் போராடினார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் மார்க்க சட்டங்கள் இறக்கி அருளப் பெற்றன. வெளிப்படையான அமல்கள் எப்படி இருக்க வேண்டும், வெளிப்படையான இபாதத்துகள் எப்படி இருக்க வேண்டும், அதெல்லாம் பிற்காலத்தில் இறக்கப்பட்ட சட்டங்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, நம்முடைய வெளிப்படையான செயல்கள், நம்முடைய வெளிப்படையான இபாதத்துகள், நல்லறங்களை விட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, கொள்கை, இது மிக மிக அவசியமானது. இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாளை மறுமை நாளின் வெற்றியே கிடைக்கப் போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன கஸ்தபூ பி ஆயாதினா வஸ்தக்பரு அன்ஹா, நிச்சயமாக இவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து அகம்பாவம் கொள்வார்களோ அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, மேலும் அவர்கள் ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையும் வரை இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்.
எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வசனங்களை பொய்ப்பிப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவன். இவர்களோ சொல்கிறார்கள், இல்லை பல தெய்வங்கள் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாள்தான், மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இவர்களோ சொல்கிறார்கள், இங்கு மரணித்து விட்டால் அதோடு கதை முடிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், அல்லாஹ்வுக்கு இணை துணை யாரும் கிடையாது. இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை துணை உண்டு. இதெல்லாம் என்னது? கொள்கை ரீதியான விஷயங்கள். அல்லாஹ் எதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறானோ அதை அவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள், அதற்கு நேர்மாறான கொள்கையை நம்புகிறார்கள். எனவே அத்தகைய மக்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். எதுவரை? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாதவரை. எப்படி ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாதோ, அது சாத்தியமே இல்லையோ, அப்படிதான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை மறுத்து தப்பான கொள்கையில், தப்பான இறை நம்பிக்கையில் யார் இருந்திருப்பார்களோ அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். எனவே நாளை மறுமை நாளின் வெற்றிக்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய சரியான கொள்கை, இறை நம்பிக்கை மிக மிக அவசியம். இது அடிப்படை நிபந்தனை. அந்த கொள்கை இல்லாமல் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைந்துவிட முடியாது. அந்த கொள்கை இல்லாமல், உள்ளத்தை சுத்தப்படுத்தாமல், உண்மையான இறை நம்பிக்கை ஈமான் இல்லாமல் ஒருவன் என்னதான் வெளிப்படையான அமல்களை சீராக அமைத்து கொள்ளட்டும், வெளிப்படையான அமல்கள் செய்வதிலே முயற்சி செய்து கொள்ளட்டும், வெளிப்படையான அமல்களை தொடர்ந்து செய்வதிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளட்டும், இருந்தாலும் உண்மையான கொள்கை இல்லாவிட்டால் அனைத்துமே வீணாக போகக்கூடியது, அனைத்துமே நாசமாகக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கருத்தை குர்ஆனிலே பல வசனங்களிலே குறிப்பிடுகிறான். இறை நம்பிக்கை, உண்மையான கொள்கை இருந்தால் மட்டுமே தான் வெளிப்படையான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஏனெனில் இந்த கொள்கை தான், இந்த இறை நம்பிக்கை தான் வெளிப்படையான அமல்களுக்கு அஸ்திவாரமாகும். இந்த கொள்கை, இந்த இறை நம்பிக்கை, உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வது, இதுதான் வெளிப்படையான அமல்கள் என்கிற கிளைகளுக்கு, பழங்களுக்கு வேர்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமஸலு கலிமத்தின் தய்யிபத்தின் கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. கலிமை தய்யிபா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்கிற அந்த கலிமா இருக்கிறதே, அந்த கலிமாவை ஒருவன் உண்மையான இறை நம்பிக்கையோடு, உறுதியான கொள்கையோடு அந்த வார்த்தைகளை மொழிந்து விட்டால், அதற்கான உதாரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அந்த கலிமை தய்யிபாவுடைய உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போன்றதாகும். அஸ்லுஹா சாபித், அந்த மரத்தின் வேர்கள் மிக உறுதியானது. அந்த மரத்தை என்ன செய்ய முடியாது? பிடுங்கிவிட முடியாது. மாறாக அந்த மரத்தின் வேர்கள் மிக உறுதியானது. அது யாராலும் என்ன செய்ய முடியாது? சாய்த்துவிட முடியாது, பிடுங்கிவிட முடியாது. மிக உறுதியான வேர்களை கொண்ட மரம் அது. வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அந்த மரத்தின் கிளைகளோ வானங்கள் வரை போய் சேரக்கூடியது. மிக உயர்ந்த வேர்கள், மிக உயர்ந்த கிளைகளை கொண்டது. தூதி உக்குலாக குல்ல ஹீனின் பி இஸ்னி ரப்பிஹா, அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு காலத்திலும் அது பழங்களை தரக்கூடியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இனிமே அந்த கலிமை தொய்யிபா, சரியான இறை நம்பிக்கை கொள்கை இருந்தால் மட்டுமே தான் வெளிப்படையான வேர்கள் என்கிற அந்த அமல்கள் நமக்கு பழத்தை தரும், நன்மையை தரும். வேர்களே சரியில்லை, கொள்கையே சரியில்லை என்று சொன்னால் வெளிப்படையான அமல்கள், அந்த கிளைகள் பழங்களை தராது, நன்மையை தராது, அந்த மரத்தை கொண்டு பயனடைய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு உதாரணத்தை தருகிறான். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய சரியான கொள்கையோடு, இறை நம்பிக்கையோடு ஒரு சில அமல்களை செய்தாலும் அது நமக்கு போதுமானது, அது நமக்கு பயன் தரக்கூடியது. எப்படி? வேர்கள் உறுதியாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய கிளைகள் நமக்கு பழங்களை தருமோ, பழங்களை கொண்டு நம்மால் பயனடைய முடியுமோ, அதே போல்தான் உண்மையான இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் ஒரு சில அமல்கள் செய்தாலும் அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இன்ஷா அல்லாஹ் அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி கிளம்பி கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு நபர் ஒரு காஃபிர் வருகிறார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் முஹம்மதே காஃபிராக இருந்தவர் அதுக்காக முஹம்மதே நான் உங்களோடு வந்து உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் இந்த போரில் கலந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் போரிலிருந்து திரும்பி வந்த பிறகு நான் இஸ்லாத்தையும் தழுவிக் கொள்வேன் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அஸ்லிம் சும்ம காத்தில் நீங்கள் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான இறை நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக போர் புரியுங்கள் ஏனெனில் உண்மையான கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு இறை நம்பிக்கையில் வந்த பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்காக போர் புரிந்தால் அது உங்களுக்கு பயன் தரும் கொள்கையே இல்லாமல் இஸ்லாமே இல்லாமல் போர் புரிந்தால் என்னதான் முயற்சி செய்தாலும் சரி உயிரையே அர்ப்பணித்து விட்டாலும் சரி அது வீணானது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன உடனே அந்த நபர் என்ன செய்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் நபி சொல்வதை நம்புகிறார் இணை நம்பிக்கை ஏற்றுக்கொள்கிறார் பிறகு போரிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக போர் புரிந்து தன் உயிரையே தியாகம் செய்கிறார் அந்த போரில் அந்த நபர் கொல்லப்படுகிறார்கள் அந்த சஹாபி கொல்லப்படுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் அமில கலீலன் வ உஜிர கசீரா மிக குறைவான அமலை இவர் செய்திருக்கிறார் ஆனால் அல்லாஹ் அவருக்கோ மிக மகத்தான கூலியை தரப்போகிறான் என்ன காரணம் பெரிய அளவில் அமல்களை செய்யவில்லை ஒரு வருடம் இரண்டு வருடம் பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் என்று தொடர்ந்து பல நாட்கள் அமல் செய்யவில்லை மாறாக இறை நம்பிக்கையில் வந்து அடுத்த கட்டத்தில் அவர்கள் உடனடியாக கொல்லப்படுகிறார்கள் இருந்தாலும் அந்த அமல் அவருக்கு நன்மையை சேர்க்கிறது என்று சொன்னார் என்ன காரணம் உண்மையான இறை நம்பிக்கைக்கு பிறகு உண்மையான கொள்கைக்கு பிறகு அவர் அமல் செய்கிறார் எனவே அன்பானவர்களே சரியான கொள்கை இருந்தால் குறைவான அமலும் நமக்கு இன்ஷாலா நன்மையை சேர்க்கும் சரியான இறை நம்பிக்கை இல்லாமல் உள்ளத்தில் இணை வைப்பு இறை நிராகரிப்பு போன்ற அசுத்தங்களை கொண்டு அமலை செய்தால் என்னதான் தொடர்ந்து பல வருடங்கள் அமல் செய்தாலும் அது வீணாக போகக்கூடியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உதாரணத்தை தருகிறான் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை மறுக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களுக்கான நல்லறங்களுக்கான உதாரணம் எத்தகையது கசராபின் பிகீஅத்தின் யஹ்சபுஹு ழம்ஆனு மாஆ பாலைவனத்தில் தெரியக்கூடிய அந்த காணல் நீர் போன்றதாகும் காணல் நீர் போன்றதாகும் காணல் நீரை பாலைவனத்தில் பார்க்கும் பொழுது தாகித்திருப்பவன் என்ன நினைப்பான் ஆஹா அங்கு தண்ணீர் இருக்கிறது சீக்கிரமாக அங்கு சென்று தண்ணீர் குடிக்கலாம் என்று வேகமாக அதை நோக்கி வருவான் அருகில் வந்த பிறகுதான் அவனுக்கு தெரியும் இது தண்ணீர் இல்லை தாகத்தை அணிக்கக்கூடிய தண்ணீர் இல்லை அதை கொண்டு என்னால் பயனடைய முடியாது அங்கு வரும் பொழுது அவன் பார்ப்பான் ஒன்றும் இல்லை அல்லாஹ்வை தவிர எனவே அன்பிற்கினவர்களை இதுதான் காஃபிர்களுடைய அமல்களின் உதாரணம் சரியான இறை நம்பிக்கை இல்லாமல் அமல் செய்வார்களே அவர்களுடைய அமலின் உதாரணம் இதுதான் அவர்கள் என்ன நினைப்பார்கள் நான் பல நல்லறங்களை செய்கிறேன் இதை கொண்டு பயனடையலாம் காணல் நீரை பார்த்த அந்த நபர் நெருங்கி சென்ற பிறகு தண்ணீர் குடித்து தாகத்தை அணைத்து விடலாம் என்று நினைப்பார்களே அதே போல்தான் இந்த காஃபிர்கள் என்ன நினைப்பார்கள் நான் பல நல்லறங்களை செய்கிறேன் பல இபாதத்துகளை செய்கிறேன் இதை கொண்டு சொர்க்கத்தை அடையலாம் இதை கொண்டு நன்மை பெறலாம் என்றவர்கள் நினைப்பார்கள் ஆனால் பயனடையக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் தான் அவர்களுக்கு தெரியும் இது அமல்கள் அல்ல இது நன்மையான காரியங்கள் அல்ல எப்படி அருகில் வந்த பிறகுதான் தெரிகிறதோ இது தண்ணீரை தண்ணீர் குடித்த பிறகு தாகத்தை அணிக்கக்கூடிய தண்ணீர் அல்ல இது காணல் நீர் நான் ஏமாந்து விட்டேன் என்று அதே போல்தான் இவர்களுக்கும் நாளை மறுமை நாளிலே தெரியும் நான் செய்த அனைத்து அமல்களும் வீணாக போய்விட்டன அது எனக்கு பயனை சேர்க்காது அதற்கு பல உதாரணங்களை தரலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் பல முறை உதவி செய்த ஒரு நபர் முத்இம் பின் அதி என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் சஹாபா பெருமக்களுக்கு உதவி செய்தார்கள் பல நன்மையான காரியங்களை செய்தார்கள் சமூக சேவையை செய்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் வெற்றி கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை ஏன் இறை நம்பிக்கையோடு செய்யவில்லை அப்துல்லா பின் ஜதான் என்பவர் இருந்தார் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் பல நல்லறங்களை செய்யக்கூடியவர் உறவுகளை பேணக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விசாரிக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ்
அப்துல்லா பின் ஜதான் என்பவர் அறியாமை காலத்திலே இருந்தாரே, அவர் பல நன்மையான காரியங்களை செய்து வந்தார். அந்த நன்மையான காரியங்கள் அப்துல்லாவிற்கு பயன் சேர்க்குமா, நன்மை சேர்க்குமா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பவில்லை, மறுமை வாழ்க்கையை நம்பவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதுதான் அதற்கான காரணம். எனவே அன்பானவர்களே, உண்மையான கொள்கையோடு ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்கள் அமல் செய்தாலும் அது நமக்கு பயன் தரும். இறை நம்பிக்கை இல்லாமல் 100 வருடங்கள் அமல் செய்தாலும் அது வீணாக போகக்கூடியது. எனவே இந்த கொள்கை முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இறை நம்பிக்கை, உண்மையான கொள்கை இருந்தால் மட்டுமே நாளை மறுமை நாளின் வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்முடைய வெளிப்படையான அமல்கள் நல்லறங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஆனால் என்னதான் மார்க்கத்தில் இறை நம்பிக்கையின் அவசியமும் முக்கியத்துவமும் சொல்லப்பட்டு இருந்தாலும் நம்மில் பலருக்கு அந்த அவசியம் புரியவில்லை, நம்மில் பலருக்கு அந்த முக்கியத்துவம் புரியவில்லை. மாறாக என்ன சொல்வார்கள்? அடிக்கடி கொள்கையை குறித்து பேசினால், அடிக்கடி ஈமானை குறித்து பேசினால், அடிக்கடி உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எண்ணங்களை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசினால் மக்கள் சொல்வார்கள், எப்போது பார்த்தாலும் இதுதான், எப்போது பார்த்தாலும் கொள்கை தான், எப்போது பார்த்தாலும் ஈமான், இவர்களுக்கு பேசுவதற்கு வேற தலைப்பே கிடையாதா, அடிக்கடி இதை குறித்து பேசுகிறார்களே. ஒரு அறிஞர் கொள்கையை குறித்து பாடத்தை நடத்துகிறார். அப்போது ஒரு நபர் வந்து சொல்கிறார், எப்போது பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு, எப்போது பார்த்தாலும் கொள்கை, இறை நம்பிக்கை, இதை குறித்து தான் நீங்கள் பேசுகிறீர்கள். வெளி உலகத்தை சென்று பாருங்கள், மக்கள் சந்திரனை சென்று அடைந்து விட்டார்கள். பல ஆராய்ச்சிகளை செய்து மார்ஸ் என்கிற பிளானட்டையோ அல்லது சந்திரனையோ சென்று அடைந்து விட்டார்கள். நீங்கள் எப்போது பார்த்தாலும் கொள்கை கொள்கை என்று அதே பேசி கொண்டிருக்கிறீர் என்று சொல்ல அந்த மார்க் அறிஞர் பதிலளித்தார்கள், அந்த வெளி உலக மக்கள் என்னதான் ஆராய்ச்சி செய்து என்னதான் டெக்னாலஜியை வளர்த்து கொண்டு அவர்கள் சந்திரனை அடைந்து விட்டாலும் சரியே, மார்ஸை அடைந்து விட்டாலும் சரியே, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள், பூமி என்கிற ஒரு படைப்பை விட்டு மார்ஸ் என்கிற ஒரு படைப்பை தான் அடைந்திருக்கிறார்கள், பூமி என்கிற படைப்பை விட்டு சந்திரன் என்கிற படைப்பை தான் அடைந்திருக்கிறார்கள். ஒரு படைப்பை விட்டு ஒரு படைப்பை அடையக்கூடிய கல்விதான் அது. ஆனால் நாங்கள் பேசக்கூடிய கல்வி ஒரு படைப்பை விட்டு படைப்பாளனை எப்படி அடைவது, மஹ்லூகை விட்டு ஹாலிகை எப்படி அடைவது, அல்லாஹ்வோடு எப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது என்பதை போதிக்கக்கூடிய கல்வி என்று சொல்லிவிட்டு அந்த மார்க்கறிஞர் சொன்னார்கள், ஆனால் உங்களை பார்த்தால்தான் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது, நீங்கள் அந்த மக்களோடு சேர்ந்து உலக விஷயத்தில் கூட முன்னேறவில்லை, எங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து கொள்கையை கூட நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, உங்களை பார்த்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த கொள்கை தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவோடு இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்தக்கூடியது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய கொள்கை இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை, இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கொள்கையை இறை நம்பிக்கை படித்தால் மட்டுமே தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு நாளை மறுமையிலானின் வெற்றியை தருவான். எனவே மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கை கொள்கை என்ன என்று தெரிந்து கொள்வதோடு அதே நேரம் தவறான கொள்கைகள் என்ன, வழிகேடுகள் என்ன என்பதையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்கள், சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து வந்த தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் உண்மையான கொள்கை என்ன என்பதை மட்டுமே தெரிந்து கொள்ளாமல் தவறான கொள்கை என்ன என்பதையும் அவர்கள் தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். எனவே குர்ஆனுடைய சில வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அறியாமை காலத்தில் மக்கள் செய்து வந்த விஷயங்களை சொல்கிறான். சாயிபத்தின் வலா வசூலத்தின் வலா ஹாமின் என்று சில விலங்குகளை குறித்து சொல்கிறான். அதற்கு தாபிஈ சயீத் பின் முசைப் போன்ற அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், விளக்கம் அளிக்கிறார்கள். அறியாமை காலத்தில், அறியாமை காலத்திற்கு பிறகு வந்த ஒரு நபர், ஆனால் அறியாமை காலத்தில் மக்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள், சில விலங்குகளை சில பொய்யான கடவுள்களுடைய பெயரை சொல்லி விட்டு விடுவார்கள், இப்படி விட்டுவிட்டால் அதற்கு சாயிபா என்பது பெயர்,
ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு விட்டுவிட்டால் அதற்கு ஹாம் என்பது பெயர் என்று தெளிவான விளக்கங்களை அளிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சரியான கொள்கையை மாத்திரம் அவர்கள் படித்து வைக்கவில்லை, மாறாக தவறான கொள்கை என்ன, வழிகேடு என்ன, குஃபர் இறை நிராகரிப்பு என்று சொன்னால் என்ன என்பதையும் அவர்கள் தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். உதுவுடைய நிபந்தனைகள் கடமை என்ன என்பதை தெரிந்து வைப்பது மட்டுமே போதாது, மாறாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் தெரிந்து வைக்க வேண்டும். தொழுகையுடைய கடமைகள் என்ன, சுன்னத்துகள் என்ன என்பதை தெரிந்து வைப்பது மட்டுமே போதாது, தொழுகையை வீணாக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உண்மையான கொள்கை என்ன என்பதை படிப்பதோடு தவறான கொள்கை என்ன, வழிகேடு என்ன என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களிலே தெரிந்து கொள்வோம். உண்மையான கொள்கை என்ன என்று தெரிந்து கொள்வதோடு வழிகட்ட கூட்டங்கள் என்ன, அவர்களுடைய பிதாயத்துகள் என்ன, தவறான சிந்தனைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அப்போதுதான் உண்மையான கொள்கையில் உறுதியாக இருப்பதோடு தவறான கொள்கையை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். இன்று இஸ்லாம் என்கிற பெயரிலே, இஸ்லாம் என்கிற பெயரை பயன்படுத்தாமல் வழிகெடுக்கக்கூடிய மக்களை விட்டுவிடுங்கள். இஸ்லாம் என்கிற பெயரில் வழிகெடுக்கக்கூடிய மக்கள் இன்று பலர் இருக்கிறார்கள். எனவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தவறான சிந்தனையில் சென்றுவிடக்கூடாது என்பது என்று சொன்னால் உண்மையான கொள்கை என்ன என்று அறிந்து கொள்வதோடு வழிகட்டவர்கள் யார், அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய குழப்பம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் உண்மையான கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தவறான சிந்தனைகளிலிருந்து, தவறான கோட்பாடுகளிலிருந்து, குழப்பங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையிலானின் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஈமானை, உண்மையான அகீதாவை, கொள்கை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக. நம்முடைய ஈமானை எல்லா வகையான கோணல்களிலிருந்து, வழிகேடுகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து நாளை மறுமை நாளிலே சுத்தமான உள்ளங்களோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.